जब मन कडवो கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக ஒரு மனதாய் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை பக்தியுடன் பாட வேத வசனங்களை கேட்க கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை தொடர்ந்து துதிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்திலே இருதயத்தின் ஆலயத்திலே ஆண்டவரே கர்த்தரை பக்தியுடன் பாட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழும்பி நின்று ஆராதனை கேதம் 423 பாமாலை 27 பாடுவோம். ஆராதனை கேதம் 423 பாமாலை 27.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய்ப்போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை எவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்றே அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாவிகள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வேளை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகிற ஒரு வேளை, ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற ஒரு வேளை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இந்த பாவங்களை நமக்கு மன்னிக்கிற ஆண்டவர் ஆண்டவரோடு கூட இந்த பாவங்களை அறிக்கையிடும் வண்ணமாக ஆராதனை கீதங்கள் 202, கீதம் 649, கீர்த்தனை 210. ஆராதனை கீதம் 202, கீதம் 649, கீர்த்தனை 210.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம நாம் பரிசுத்தப்படுவதாக, செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஆறும் தேவனே இரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்,
விசேஷித்த சங்கீதமாக 15 ஐ பாடலாக பாடுவோம். 15 ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். இந்த நாளுக்கான பொதுவான வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 22 வசனம் முதல் 25 வசனம் வரை. லூக்கா 8 அதிகாரம் 22 வசனம் முதல் பக்கம் 91. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதலுண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ,
காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார் அவை இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் வாசி குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று இந்த வாரத்திற்கான சத்திய வசனம் இன்று திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம் சத்திய வசனத்தின் தலைப்பு படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது வசனம் சங்கீதம் 8:3-4 வசனங்கள் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் பரிசுத்த விவாக அறிக்கை தூத்துக்குடி நாசரே திருமண்டலம் 4 சேகரம் ரச்சனியபுரம் இம்மானுவேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஏ.எம். காமராஜா அவரின் குமாரர் திரு கே இம்மானுவேல் ராஜாவும் தூத்துக்குடி நாசரே திருமண்டலம் தூத்துக்குடி சேகரம் தூய பேட்ரிக்ஸ் இணை பேராலயத்தை சார்ந்த திரு ஏ ஆனந்தராஜ் அவர்களின் குமாரத்தி செல்வியே ஏஞ்சலின் மெர்சியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன் இது இவர்களுக்கு 3 அறிக்கை இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்கள் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை தெரியப்படுத்த வேண்டும் மணமக்களுக்காக நாம் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த ஆண்டவரே முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறீர் உமக்கு தோத்திரம் ஆதி முதல் எங்களை படைத்த ஆண்டவர் குடும்பமாக வாழும் பாக்கியத்தை தந்தீர் இம்மட்டுமாக குடும்பமாக வாழும் கிருபைகளை எங்களுக்கு தந்து வருகிறீர் உமக்கு நன்றி இப்பொழுதும் புதிய குடும்ப வாழ்க்கைக்கென்று நாங்கள் எதிர்பார்க்கிற அருமையான மணமக்களுக்காக நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம் அருமையான மணமக்கள் பிறந்து வாழ்ந்து இம்மட்டும் வாலிப நாட்களை அடையும் பருவம் வரை நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர் நோய் நொடிகளுக்கு விலக்கி நீர் அற்புதம் செய்தீர் உமக்கு தோத்திரம் ஏற்ற காலத்தில் அருமையான பெரியோர்கள் பெற்றோர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்தீர் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறீர் மணமக்களை தொடர்ந்து ஆயத்தப்படுத்தும் அருமையான பிள்ளைகளை நீர் நினைக்கின்ற நாளிலே உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்து கணவன் மனைவியாக இணைத்து நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்து நல்ல ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிப்பவர்கள் 13 தேதியிலே திருமதி டல்சி செல்வன் எஸ் கிருத்திக் ஜோயல் திரு எஸ் சாம் மோசஸ் பாக்கியராஜ் திரு ஜே பிலிப் ஆனந்தராஜ் திரு டி ஞானசேகர் திரு டி ஜான் ஃபெலிக்ஸ் செல்வன் பி ராஜேஷ்குமார் செல்வன் கே எட்வின் செல்வி எஸ் ஷெரின் பிரிஸ்கில்லா செல்வி ஜே பிளஸ்ஸி ஃபைத் 14 தேதியிலே திருமதி லீதியால் செல்வன் ஆர் இஸ்ரேல் ஆல்வின் திருமதி பி சிலுவைமணி கிரேஸ் திருமதி எலிசபெத் திரு பி சதீஷ்குமார் திருமதி டி லில்லி சரஸ்வதி திரு டி ஜேசன் செல்வன் ஏ திலேஷ் பாட்ரிக் 15 தேதியிலே செல்வி எம் பைனிகா செல்வன் பி எஸ் ஜிராஜ் திரு ஜே எம் பால்ராஜ் திரு பி சம் திருமதி ஜே அமுதா செல்வன் ஜான் சுதாகர் திருமதி செல்லம்மாள் திருமதி ஆர் டயானா ஜான்சி திருமதி எம் சாந்தா திருமதி ஏஞ்சலின் ஜெயா திரு ஜி சாலமோன் செல்வகுமார்
திரு ஜே ஆண்ட்ரூ, திருமதி ஸ்டெல்லா மேரி, திரு ஜே ராஜேஷ், திரு இஆர் ஜாக்கப். 16ஆம் தேதியிலே திருமதி எஸ் டென்ஸ்லி கிரேஸ், திருமதி வி லெனிஸ், திருமதி சுசீலா, திரு பி செல்வராஜ், செல்வன் ஜே எரோ ஜோன்ஸ்ராஜ், செல்வி எஸ் ஜெஃப்ரிலா நிக்சன், திரு பி கோயில் பிச்சை மனோகர், திருமதி டி ஜெபதா ஜெயமேரி, திரு எல் ஜூட் சாலமோன் ராஜ், செல்வி எம் ஏஞ்சல், செல்வன் எஸ் எலியா சந்திரன், மாஸ்டர் டி டேவிட் ரிச்மண்ட். 17ஆம் தேதியிலே செல்வி ஆர் ரனிட்டா, திரு பி பிரவின் ஆபரகாம், பேபி ஏ கேத்தரின், திருமதி எஸ் மெடோனா, திரு ஏ மாணிக்கராஜ், திருமதி எம் ஞானபாய், திருமதி பி ஜனோலின், திருமதி ஏ சாந்தி, செல்வன் எஸ் ஜெபிக்சன், திரு எஸ் ஜான் ரூசல், திருமதி மலர் ஆனந்த், திருமதி டி எலிசபெத் ராணி, திருமதி எஸ் இன்ஃபன் அனிதா, திரு டபிள்யூ கோயில்மணி, திருமதி ஜே பொர்செல்வி, திருமதி டி கயில்விழி ரஞ்சனா, திரு டி எஸ் டேனியல் தனராஜ், செல்வி பி ஜெனிஃபர். 18ஆம் தேதியிலே செல்வன் டி டேனியல், திரு எஸ் மனோகரன், செல்வி எஸ் தெல்லாபாய், திரு ஜெயக்குமார், திரு ஜெய சுதாகர், திரு பிரதீப் குமார், திருமதி எம் நந்தினி. 19ஆம் தேதியிலே திரு ஒய் மரிய செல்வகுமார், திரு எஸ் செல்வமுத்து, திருமதி வி கிரேஸ்லின் நேசராணி, செல்வன் எஸ் கிருஷ்ண சிவசுப்பிரமணியன், செல்வன் ஆர் பிரைட் சிங், செல்வி எம் பிளஸ்ஸின், செல்வன் ஆர் அபினேஷ், திருமதி வி ஜாஸ்மின், திரு பி மகாராஜன். இந்த வாரத்தில் துணை பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுபவர்கள் திரு அன்பு செழியன், திரு விஜயகுமார், திரு வேதுமணி, திரு ரோஹித் பீட்டர் திமுத்து. 14ஆம் தேதியிலே திரு கோயில்ராஜ், 15ஆம் தேதி திரு ஜெயசிங் தாமஸ், திரு காருணிய பிரபு. 16ஆம் தேதி திரு சுபாகரன் பால், திரு ஜான் பிரிட்டோ. 18ஆம் தேதியிலே திரு சுகுமார். 19ஆம் தேதியிலே திரு ஜோசப் பொன்னுதுரை, திரு சாம்ராஜ், திரு ஜேசன். இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு குடும்பங்களையும் திருச்சபையின் சாரில் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் உங்களுக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். புதியதொரு காலங்களையும் புதியதொரு நாட்களையும் தருகிற அன்பின் ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களை ஆசிரியக்கிறவர்களையும் திருமண நாளை கொண்டாடுகிற திருச்சபையின் குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே அவளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத வார்த்தையின்படி, நான் உன்னை மறப்பது இல்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர், அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறவாது அன்றுவரை உள்ளங்கைகளிலே வரைந்து கண்ணின் மணியைப் போல காத்தருளும்படியாக. இன்னும் அநேக நாட்களையும் நீடித்த நாட்களையும் புதிய நாட்களையும் அன்றுவரே ஆசீர்வாதமாய் நீர் அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன அன்பு ஆண்டவர், திருச்செம்பிள்ளையில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்திருக்க செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
சங்கீதம் 100 பாடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபம் பண்ண கடவோ பரமண்டங்களில் இருக்கிற எங்களுக்கு காண்பியோ உம்முடைய பணிவிடை காருக்கு நீதி தரையோ கர்த்தாவையுடைய ஜனத்தை ரட்சியோ கர்த்தாவே எங்களுக்கு காலத்து சமானத்தை கட்டளையிடோ. பராபரனே
எங்களை சுத்தி ஹரியோ ஜபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிற்குரிய சுருக்க ஜபம். ஆண்டவரே, உம்மை பற்றிய உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வளர்கிறவர்களை தவறாமல் என்றைக்கும் ஆதரித்து ஆளுகிறீதே. எங்களை உமது தயவுள்ள விசாரினால் காப்பாற்றி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியும் அன்பும் உள்ளவளாயிருக்கும்படி உதவி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமிழ நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்க ஒப்பிக்கப்பட்ட எல்லா சபையில் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவளாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் அத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மைமுண்டாக இதை கட்டளையிட்டருளோம். பொதுவான சோசிரம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பொதுவான ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அபாத்திரரான முதலாளியராகிய எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இரண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மையில் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். தெய்வ வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழும்பி நின்று ஆராதனை கீதம் 639, கீதம் 380, பாமாலை 243. ஆராதனை கீதம் 639, கீதம் 380, பாமாலை 243. Yeah.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உட்காருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய வேத வார்த்தைகளை தியானித்து அவருக்காகவே நாங்களும் வாழுவோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்தை கட்டளையிட்ட ஆண்டவருக்கு தொடர்ந்து நாம் உண்மையுள்ளவர்களாய் அவருக்காக பணி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரையே பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளானது திருச்சபையிலே சுற்றுச்சூழல் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே மக்கள் இந்த பகுதியையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு கட்டளையிடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனவேதான் இந்த விசேஷித்த நாளை ஆசரிப்பதற்கு திருச்சபை ஒரு திறந்த வாசலை நமக்கு கட்டளையிட்டுள்ளது. இந்த நாளுக்குரிய தலைப்பு படைப்பு கர்த்தருடைய கர்த்தரை மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கும்படியாக நமக்கு தரப்பட்டுள்ளது. இந்த உலகத்தினுடைய படைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது அனைத்தும் வினோதமாக ஆச்சரியமூட்டுகிறதாக காணப்படுகிறது. ஒரு தேசத்தினுடைய ராஜா தன்னுடைய தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக அவர் கடந்து வந்தார். வந்தபொழுது அவருடைய பார்வையிலே பட்டபொழுது காரியங்கள் என்ன என்று சொன்னால், வயல்வெளிகளிலே அதிகமான பறவைகள் அங்கே அந்த தானியங்களை கொத்தி தின்பதை அவர் கண்டார். இதை பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு சற்று விசனமாக காணப்பட்டது. நம்முடைய தேசத்தினுடைய மக்களுடைய உழைப்பு இந்த பறவைகள் மூலமாக வீணடிக்கப்படுகிறதே என்று சொல்லி அவர் வருத்தம் கொண்டார். உடனடியாக தன்னுடைய சேவகர்களுக்கெல்லாம் அவர் கட்டளையிட்டு இந்த தேசத்திலே காணப்படுகிற பறவைகள் அனைத்தையும் வேறு இடங்களுக்கோ இல்லை என்று சொன்னால் அவைகள் இல்லாதபடிக்கோ நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. உடனடியாக திறமையான வேட்டைக்காரர்கள் அங்கு அழைக்கப்பட்டார்கள். அங்கே காணப்படுகிற குருவிகளை எல்லாம் சிலவற்றை அவர்கள் பிடித்து சென்று வேறு இடங்களுக்கு விட்டார்கள். சில பறவைகளை அவர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள். இப்படியாக அந்த தேசத்திலே எந்த ஒரு பறவையும் இல்லாத சூழ்நிலை அங்கே அமைந்துவிட்டது. இதை பார்த்தபொழுது ராஜாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய தேசத்து ஜனங்கள் இனி நிறைவான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த வருடத்தின் முடிவிலே அவர் பார்த்தபொழுது மக்கள் மிகுந்த துன்பத்திற்குள்ளாக உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். சரியான விளைச்சல்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுடைய தானியங்கள் எல்லாம் வீணாக போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். எனவே இந்த ராஜாவிற்கு மறுபடியுமாக வருத்தமாக இருந்தது. நாம் நன்மைகளை செய்யும்படியாக எத்தனித்தோம், ஆனால் இங்கே நடைபெற்றதோ தீமையான காரியங்கள் என்று சொல்லி, எதற்காக இப்படி ஒரு விளைச்சல் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி அங்கே இருக்கிற விவசாயிகளிடத்திலே கேட்டபொழுது, ராஜாவே, இந்த விவசாய நிலங்களிலே காணப்படுகிற பறவைகள் எல்லாம் விவசாயிகளுக்கு உற்ற தோழர்களாக அது காணப்பட்டது. இந்த தானியங்களை அது கொத்தி தின்றாலும் அந்த செடிகளிலே இருக்கிற பூச்சிகளையும் புழுக்களையும் அவைகள் தின்றுவிடும். எனவே அந்த விளைச்சல் பாதிக்காதவாறு அந்த தானியங்கள் முழு பலனை எங்களுக்கு தரக்கூடியதாக காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் தாங்கள் செய்த இந்த செயலி நிமித்தமாக அந்த பூச்சிகளும் புழுக்களும் எங்களுடைய தானியங்களை அரித்துவிட்டது. எங்களுடைய செடிகள் பயிர்கள் எல்லாம் அவற்றிற்கு இரையாக மாறி போயின. எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான விளைச்சலை இந்த தேசம் பெற்றிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதே போன்றுதான் இந்த உலகத்திலே நன்மைகளும் தீமைகளும் உள்ளது.
படைப்பிலே ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் அவைகளினுடைய பலன் என்ன என்பதை தான் நாம் பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த தீமைகள் எல்லாம் இல்லாத ஒரு உலகத்திற்கு நாம் சென்றுவிட வேண்டும் என்று சொல்லி விரும்புவோமானால் அது நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் தீமைகள் இல்லை என்று சொன்னால் நன்மை செய்கிறவர்களும் அந்த நன்மைகளை செய்வதற்கு தவறிவிடுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த குருவிகள் அந்த இடத்திலே காணப்பட்டிருக்குமானால், இந்த பறவைகள் அந்த தேசத்திலே இருந்திருக்குமானால் அந்த புழு பூச்சிகள் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் சிறிய சேதங்கள் இந்த பறவைகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கதான் கூடும். ஆனால் விளைச்சலிலே அவர்கள் இப்பொழுது சந்தித்ததை விட நிறைவான பலனை அவர்கள் பெற்றிருக்க முடியும். இந்த உலகத்திலேயும் அதே போன்றுதான் நன்மைகளும் தீமைகளும் காணப்படுகிறது. இந்த படைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது அதிசயமானவைகளாக, வினோதமானவைகளாக, ஆச்சரியமூட்டுகிறவைகளாக இவைகள் காணப்பட்டாலும் இவைகளிலே நாம் கூர்ந்து கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் நன்மைகளும் தீமைகளும் இணைந்தே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளிலே உள்ள நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது நமக்கு நிறைவான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தீமைகளை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அது நமக்கு தீமைகளை கொடுக்கிறவைகளாக காணப்படுகிறது. திருமறையிலே நாம் அதிகமாக படைப்புகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு பகுதி என்ன என்று சொன்னால் சங்கீதத்தின் புஸ்தகம். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த உலகத்திலே அவர் கண்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய படைப்புகள் எவ்வளவு மகிமையானவைகள், எவ்வளவு உன்னதமானவைகள் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதங்களோடு இணைந்து மற்ற வேத பகுதிகளும் படைப்பினுடைய போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட போதனைகள் காணப்படுகின்ற பொழுது அவைகள் நமக்கும் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவைகளாக காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு சொன்னாலும் சரி, பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலேயும் பார்த்தாலும் சரி, அநேக காரியங்கள் படைப்பினுடைய மகத்துவங்களை, படைப்பினுடைய விசேஷித்த தன்மைகளை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசமும் கூட அதே போலதான் காணப்படுகிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 11:3 நாம் பார்க்கின்ற பொழுது, எபிரேயர் 11:3 பார்க்கின்ற பொழுது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் படைக்கப்பட்டது எவ்வாறு என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் அவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தோன்றப்படுகிறவைகளால் அவைகள் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் ஒரு பொருளை மற்றொரு மூலப்பொருளிலே இருந்து நாம் தயாரிப்போம் என்று சொன்னால் அது தோன்றப்படுகிற ஒரு பொருளின் மூலமாக உருவாக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றும் இல்லாமையிலே இருந்து உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அதுதான் ஆண்டவருடைய படைப்பாக காணப்படுகிறது. அவைகளிலே சிலவற்று நாம் காண்கிறோம், அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு காணப்படாதவைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைதான் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிறவர்களாக, உணர்கிறவர்களாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த படைப்புகளிலே இருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்மையும் இந்த படைப்புக்கு நேராய் அர்ப்பணிக்கப் போகும்படியாக ஆண்டவர் தம்முடைய வேத வசனங்களின் மூலமாய் நம்மை வழி நடத்துகிறார். 3 காரியங்களை உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, படைப்பு தேவனை மகிமைப்படுத்துகிறது. படைப்பு தேவனை மகிமைப்படுத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19:6 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 19:6 இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது தாவீது ராஜா படைப்பு எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்பதை அவர் விளக்குகிறார். எப்படியெல்லாம் படைப்புகள் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக காணப்படுகிறது என்பதை அவர் இங்கே தெரிவிக்கிறார். 2 அவர் சொல்லுகிறார், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை
அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இங்கே பார்க்கின்ற பொழுது படைப்பினுடைய மகத்துவங்கள் எப்படி காணப்படுகிறது என்பதை அழகாக அவர் எடுத்துரைக்கிறார். இங்கே இரவுக்கோ இல்லை என்று சொன்னால் பகலுக்கோ பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, ஆனால் அவைகளின் சத்தம் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கேட்கப்படுகிறவைகளாக உணரப்படுகிறவைகளாக காணப்படுகிறது. இப்படியாக இந்த ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதே. இது நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? ஒரு பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சரியாக படிக்காத மாணவர்களை, நன்றாக படிக்கின்ற மாணவர்களை காண்பித்து இவர்களை போன்று நீங்களும் படிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுரை கூறுவது வழக்கம். அதே போலதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த படைப்புகளில் உன்னதமானதாக மகுடமாக படைக்கப்பட்ட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக செயல்படுகிறோமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோமா? இந்த வேளையிலே அதை நாம் தியானிக்கும்படியாக, சிந்தித்து பார்க்கும்படியாக, ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஏவுகிறார். படைப்பு அனைத்தும், நம்மை சுற்றிலும் இருக்கிற அனைத்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு விரோதமாக நாம் சொல்லுவோமானால் இந்த நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் திரும்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே நன்மைகள் உண்டு, தீமைகளும் உண்டு. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. நமக்கு முன்பதாக ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் இன்றைய அவசியமாக கருதப்படுகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்மை சுற்றிலும் இருக்கிற சுற்றுச்சூழலோடு நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு செவி கொடுப்போமா? இரண்டாவதாக, படைப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. படைப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:22-25 நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 8:22-25. இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி படவிலே ஏறிக்கொண்டு செல்லுகிறார். இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கடந்து செல்லுகிற இந்த கடலானது கலிலேயா நாட்டினுடைய கரையிலே காணப்படுகிறபடியினாலே கலிலேயா கடல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் அநேக பெயர்களோடு இந்த கடலானது அழைக்கப்படுகிறது. இதனுடைய சுற்று அளவை பார்க்கின்ற பொழுது 21 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகவும் 13 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகவும் 165 அடி கொண்ட ஆழம் கொண்ட ஒரு கடலாகவும் இது காணப்படுகிறது. கடலிலே பயணம் செய்கிற படகுகளுக்கெல்லாம் அதனுடைய அடிப்பகுதியானது தண்ணீருக்குள்ளாக அதிகமாக மூழ்கி தண்ணீரை கிழித்து செல்வதற்கு ஏதுவாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கடல் பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில படகுகளை ஆராய்ந்து பார்த்த பொழுது அவை தட்டையான அடிப்பகுதியை கொண்டதாக காணப்படுகிறது. என்று சொன்னால் இந்த கடலானது மிகுந்த அமைதியான ஒரு கடலாக கருதப்படுகிறது. ஆனால் அதே வேளையிலே சுற்றிலும் இருக்கிற மலைகளுக்கு மத்தியிலே இது காணப்படுகிறபடியினாலும், கடல் மட்டத்தை விட இது தாழ்வான பகுதியிலே காணப்படுகிறபடியினாலும், அநேக நேரங்களிலே இங்கே பலத்த காற்று வீசுகிறதாகவும் இது காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த கடலிலே மீன் பிடிக்கிறவர்களும் பயணம் செய்கிறவர்களும் அவைகளை தவிப்பதுண்டு. இதே போன்ற ஒரு சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை காணப்பட்டிருக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அழைத்து செல்கிறார். அங்கே கடல் மிகுந்த அமைதியாக இருக்கின்றபடியினாலே அவர் பின்னணியத்திலே அவர் தலையினை வைத்து படுத்து கொள்கிறார். திடீரென்று சொல்லி வழக்கம் போல அங்கே காற்று வருகிறது. இந்த கப்பல் மிகவும் அலைக்கழிக்கப்படுகிறது.
அனைவரும் பயத்தோடு அங்கே காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே அவர்கள் ஆண்டவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் வந்து அந்த கடல் நீரையும் காற்றையும் அங்கே அமைதிப்படுத்துகிறார். இதை கண்ட பொழுது அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. இவர் சொல்லுகின்ற பொழுது காற்றும் கடலும் அங்கே அவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தான் இந்த சீஷர்களை அழைத்து கொண்டு சொல்லுகிறார். நல்ல அமைதியான சூழ்நிலையிலே தான் அவர்கள் அந்த படவிலை ஏறுகிறார்கள். ஆனால் திடீரென்று சொல்லி வருகிற அந்த தடங்களின் நிமித்தமாக அவர்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து, ஆண்டவர் இவ்வளவு காலங்கள் சொன்ன உபதேசங்களை எல்லாம் மறந்து அவர்கள் நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நாங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரும் தானே மடிந்து போவார் என்று சொல்லி அவர்கள் வருத்தப்படவில்லை. நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். அங்கே ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம், உங்களுடைய விசுவாசம் எங்கே? உங்களுடைய விசுவாசம் எங்கே போனது? இந்த கடலும் காற்றும் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது, ஆனால் நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். உடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்கிறார். நீங்களெல்லாம் எனக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சுற்றுச்சூழல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது. தம்மை படைத்தவருக்கு படைப்புகள் எல்லாம் கீழ்ப்படுகிறதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபமாக படைக்கப்பட்ட மனுகுலமோ இன்றைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தமக்கு கீழ்ப்படியும்படியாக நம்மை அழைக்கிறார். தம்முடைய வேத வசனங்களுக்கு செவி சாய்க்கும்படியாக நம்மை அழைக்கிறார். நாம் செவி கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த படைப்பு அனைத்தும் ஆண்டவருக்கு செவி கொடுத்த பொழுது அது உயர எழும்புகிறதாக, அது ஆண்டவருக்கு மகிமையாக காணப்படுகிறவைகளாக இன்றைக்கு காணப்படுகிறது. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாறுவோமானால் நாமும் அவருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளவர்களாக, அவருடைய துதியை சொல்லுவதற்கு உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறுகிறவர்களாக நாமும் மாற்றப்படுவோம். அந்த பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக, புதிய படைப்பு நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். புதிய ஒரு படைப்பு நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு படைப்புகள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, படைப்புகள் எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. இவை அனைத்தும் அங்கே வழி நடத்துகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், புதிய ஒரு படைப்புக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த புதிய படைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய படைப்பின் அனுபவங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பார்க்கின்ற பொழுது, அங்கே யோவான் புதிய ஒரு தரிசனத்தை அங்கே காண்கிறார். அந்த புதிய தரிசனம் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவருக்கு காண்பிக்கிறது. 2 பார்க்கின்ற பொழுது, நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஒரு புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல அந்த புதிய படைப்பு காணப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த புதிய படைப்பை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் நிறுத்தி பார்ப்போம். எவ்வளவு மகிமை பொருந்தியதாய், எவ்வளவு அழகானதாய் அது படைக்கப்பட்டிருக்கும். புதிய ஒரு மணவாட்டியை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் அதுவரையிலே பார்த்த பெண்ணை விட மணப்பெண் தோற்றத்திலே பார்ப்பது மிகுந்த அழகாக, மகிழ்ச்சியாக,
நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடியதாக அது காணப்படும். அதே போலதான் இங்கேயும் புதிய ஒரு படைப்பை ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்பதின் நோக்கம் அந்த புதிய படைப்புக்கு நேராய் நாம் செல்ல வேண்டும் என்பதே. இந்த உலகமானது மரணத்தின் மூலமாக அக்னி கடலிலே தள்ளப்படுகிறது என்று சொல்லி முந்தி அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்னி கடலுக்கு தப்பினவர்கள்தான் இந்த புதிய படைப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த புதிய படைப்பை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே சொல்லப்பட்டுள்ள ஒரு காரணம், ஜீவ புஸ்தகத்திலே அவர்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த புதிய படைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் காண்பிக்கிற வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். என்னுடைய பாதைகளிலே நான் நடப்பேன், ஆனால் அந்த புதிய படைப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோமானால் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சரியாய் செல்ல முடியாது. நாம் எந்த பாதைகளிலே நாம் தெரிந்து கொள்கிறோமோ அந்த பாதை எந்த இடத்திற்கு செல்லுகிறதோ அங்கேதான் நம்மை நடத்தும். இன்றைக்கு ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருப்போமானால் அந்த புதிய படைப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற்றப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளிலே படைப்பு கர்த்தருடைய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி தியானிக்கும்படியாக நாம் அமர்ந்திருந்தோம். படைப்புகளெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவைகளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தாம் அதற்கு விலகினவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல படைப்புகளெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, ஆனால் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் காணப்படுகிறோம் என்பதையும் அறிந்து கொண்டோம். இப்பொழுது ஆண்டவர் இந்த புதிய படைப்பு என்கிற நம்பிக்கைக்கு நேராய் நாம் திரும்பும்படியாக அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் மாற்றப்படுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது புதிய படைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்பதிலே சந்தேகமில்லை. நன்மையான காரியங்கள் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த எல்லாவற்றிற்கும் மத்தியிலேயும் ஆண்டவரை மாத்திரம், நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் மத்தியிலே ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி முழு பலத்தோடு முழு வைராக்கியத்தோடு ஆண்டவரை தேடுவோமானால் அந்த புதிய படைப்பு நம்முடைய வாழ்க்கையிலையும் தென்படும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பாக்கியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். த்ரியேக துதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் அர்ப்பணிக்கும் விதமாக ஆராதனை கீதம் 10, கீதம் 17, கீர்த்தனை 10 பாடுவோம். ஆராதனை கீதம் 10, கீதம் 17, கீர்த்தனை 10.
நம்மையும் நம்முடைய காணிக்கையிலையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்த நாங்கள் உம்முடைய பணிக்கென்று காணிக்கையை அர்ப்பணிக்க உதவி செய்திருக்கிறீர். உமக்கு தோத்திரம். காணிக்கைகளையும் எங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும். காணிக்கைகளை உம்முடைய நாம மைமைக்கென்று ராஜ்ய விருத்திக்கென்று பயன்படுத்த எங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. தொடர்ந்து எங்களுக்கு பொருளாதார உதவிகளை நீர்த்தாரும். கடன் பிரச்சனைகள் வராதபடி காத்துக்கொள்ளும். தேவையான பொருளாதார வசதிகளை நீர் கொடுப்பீராக. வீணான செலவுகள் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உபகார பணிகளுக்கென்று நாங்கள் அதிகமாக கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய கரங்களை பலப்படுத்தும். தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறதே உமக்கு தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் கூடி வந்து ஆராதிப்பதற்கு வாய்ப்புகளை நீர் தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் எங்களுக்கு தாரும். உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காட்டும். உம்முடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தருவீராக. நல்ல உணவை தாரும். உடையை தந்து ஆசீர்வதித்தருளும். தேவையான பண வசதியில் எல்லாவற்றையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, எந்த விதத்திலும் நாங்கள் குறைவிட்டு போகாதபடி எங்களை நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் உடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஏற்ற நல்ல சூழ்நிலையில் நீ தாரும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வார்த்தையும் உம்மை வெளிப்படுத்தத்தக்கதாக உதவி செய்வீராக. ஆண்டவரே, நல்ல ஒரு உலகத்தை படைத்து தந்திருக்கிறீர். வானத்தை நாங்கள் பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அவைகள் வெளிப்படுத்துகிறது. உம்முடைய வல்லமையை, உம்முடைய கரத்தின் கிரியையை ஆண்டவரே எங்களுக்கு அது சொல்லுகின்றது. ஆண்டவரே, படைப்போடு கூட எங்களையும் நீர் படைத்திருக்கிறீர். உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்க நல்ல ஞானத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எந்த விதத்திலையும் நாங்கள் தீமைக்கென்று பயன்படுத்தாதபடி ஆண்டவரே, நன்மைக்காக எங்களுடைய ஞானங்களை பயன்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுற்றுச்சூழல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏற்ற வண்ணமாக எங்களை ஞானத்தை தந்து நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதாக உதவி செய்திருளோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே காணப்படுவதற்கு ஏற்ற வண்ணமாக நீர் தந்திருக்கிற உலகத்தை ஆண்டவரே நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த விதத்திலையும் நாங்கள் மாசுபடுத்தாதபடி காத்துக்கொள்ளும். அநேக நேரத்திலே எங்களுடைய ஞானமற்ற செயலினாலே நீர் தந்திருக்கிற ஆண்டவரே நல்ல நீர்நிலைகளை நாங்கள் மாசுபடுத்தி விடுகிறோம். காற்றை மாசுபடுத்தி விடுகிறோம். ஆண்டவரே, இன்னும் மரம் செடி கொடிகளை நாங்கள் ஆண்டவரே அவைகளை நாங்கள் வெட்டி வீழ்த்தி விடுகின்றோம். இன்னும் பல்வேறு வகைகளிலே ஆண்டவரே நாங்கள் படைப்புகளுக்கு இடையூறாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும். ஆண்டவரே, நல்ல முறையிலே நாங்கள் நடந்து கொள்வதற்கு ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய அருமையான சகோதரர்களை நாங்கள் நேசிக்க அனுக்கிரகம் தாரும். எந்த பாகுபாடும் வேறுபாடும் ஆண்டவரே நாங்கள் காட்டாதபடி எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஞானத்தை தருவீராக. உம்முடைய அன்பு எங்களுடைய இதயத்திலே ஆண்டவரே அதிகமாக ஊறட்டும். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருப்பதற்கு உதவி செய்திருந்தோம். அந்த பயணத்திலே எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கற்று தந்திருக்கிறீர். அனுதினமும் உம்முடைய சமூகத்திலே வரவும், வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், பிரசங்கங்களை கேட்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். உமக்கு நன்றி. நாங்கள் ஆசைப்படுகிற வண்ணமாக ஆண்டவரே நாங்கள் நல்ல மக்களாக வாழ்வதற்கு தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வீராக, பலத்தை தருவீராக. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே சுகமில்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும். மருத்துவமனையிலே, அவ்வீடுகளிலே ஆண்டவரே பலவிதமான வியாதினாலே ஆண்டவரே கஷ்டப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, கொரோனா தொற்று நோயினாலே அநேகர் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, தேவரே, அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நீர் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து ஆபத்துக்கள் நஷ்டங்கள் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும்.
ஆண்டவரே தொழிலிலே அநேகருக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இழந்தவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் நீர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே சமூகத்திலே எல்லாருக்கும் நல்ல பணிகளை செய்கின்ற ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எல்லா மக்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டு அதில் வெற்றி காண்பதற்கு தேவரீர் கிருபை தருவீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்தை தாரும். அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணங்களை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். இந்த கிருபைகளை தாரும். இயேசு இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மீது வீச செய்து உங்கள் மீது கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தின் பிரசன்னத்தை உங்களுக்கு தந்து இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் பாதுகாப்பு கட்டளையிட கடவர். பின்பவனை கீதமாக நாம் யாவரும் எழுமி நின்று ஆராதனை கீதம் 610, கீதம் 265, பாமாலை 214. ஆராதனை கீதம் 610, கீதம் 265, பாமாலை 214.
அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். உமக்கு தோத்திரம். உம்மை ஆராதித்த நாங்கள் எப்பொழுதும் உம்முடையவர்களாக நிலைத்திருக்கவும் நல்ல கனிகளை கொடுக்கவும் எங்களுக்கு பலன் செய்யும். எங்களை படைத்த ஆண்டவர் உமக்கு சாட்சிகளாக விளங்குவதற்கு உதவி செய்வீராக. எப்படி வானமும் சந்திரமும் ஆண்டவரே நட்சத்திரங்களும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறதோ, உம்முடைய வல்லமையையும் உம்முடைய கிரியையும் வெளிப்படுத்துகிறதோ, அதே போல நாங்களும் உம நாமத்திற்கு மகிமையாகவும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்திருந்தோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கடவோம்.